கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் என்று தோன்றினது. யாராவது எடுக்கக்கூடியவர்கள் முதலாவது வாசியுங்கள். எண்ணாகமம் 28:11. எண்ணாகமம் 28:11. உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாதப்பிறப்பு ஆராதனை கட்டளையாக கொடுக்கப்பட்டிருந்தது. மாதப்பிறப்பு ஆராதனை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே, குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதப்பிறப்பு ஆராதனை சொல்லப்பட்ட எல்லா இடங்களிலும் பண்டிகைகள், ஓய்வு நாட்கள் அதிகமாய் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. பண்டிகைக்கு கூடி வருவது போல, மாதப்பிறப்பு ஓய்வு நாள் ஆராதனைக்கு வருவது போல, மாதப்பிறப்பு ஆராதனைக்கு நம் மகிழ்ச்சியோடு கூடி வர வேண்டும். நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேத வசனத்தை நான் காட்டினேன். மற்றவர்களுக்கும் அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். பிரியமான, இன்றைக்கு நான் மாதப்பிறப்பு என்பது இந்த ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் என்று வைக்கிறோம். மாதம் என்பது மூன் நிலாவுடைய அடிப்படையில் கணக்கிடப்பட்டது. அதில் தான் மாதம், மந்த் என்ற சொல் வந்தது, திங்கள் என்ற சொல் வந்தது. அந்த நாட்களில் மாதப்பிறப்பு என்பது அமாவாசையாக இருந்தது. அதான் மாதப்பிறப்பு. அதிலிருந்து வளர்பறை, பௌர்ணமி வரைக்கும் வளர்பறை. இந்த மாதப்பிறப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்பறையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் வளர்ச்சியை கட்டளையிடுவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல். அது வளர்ச்சியை காட்டுகிறது. நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல், நம்ம சொல்லலாம். முழு நிலவு வரைக்கும் அதிகமாய் வளர்கிற நிலாவை போல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அதை உங்களுக்கு சொல்லி கடந்து போக வேண்டும் என்று தோன்றினது. இந்த மாதத்தை கர்த்தர் நம்முடைய நன்மையினால் முடிசூட்டி கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே 2016 புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது கர்த்தர் இந்த சங்கீதத்தை கொண்டு நம்மோடு கூட பேசினார். பிரியமானவர்களே, கடந்த 11 மாதங்களாக ஒவ்வொரு மாதப்பிறப்பு ஆராதனையிலையும் இந்த சங்கீதத்தை தியானிக்க, இந்த சங்கீதத்தினுடைய ஆழங்களை, இந்த சங்கீதத்தினுடைய அழகை அறிந்து கொள்ள கர்த்தர் அதிகமாய் கிருபை சேர்ந்தார். அதற்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்று கூட ஒரு அருமையான சகோதரர் கேட்டேன், நாளைக்கு 23 சங்கீதத்தை தொடருவீங்களா என்று சொல். அந்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தொடர் வேத தியானத்தின் அடிப்படையில் கடைசியாக 6 வசனத்தினுடைய கடைசி பகுதி, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, என்றென்றைக்கும்.
என்றென்றைக்கும். பிரியமானவர்களே, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொன்னா, அது எழுத்தின்படி I will have a home in the house of the Lord. ரெண்டு மணல் இதை எழுதி கொள்ளுங்க. அவர் என்ன சொல்றாரு? I will have a home in the house of the Lord. கர்த்தருடைய வீட்டில் என் குடும்பம் இருக்கும். கர்த்தருடைய வீடு தான் என் குடும்பமாக இருக்கும். அந்த எபிரேய சொற்றோட I dwell in the house of the Lord, தமிழில் நிலைத்திருப்பேன் என்று இருக்கு. நிலைத்திருப்பேன் என்றல்ல, I will dwell in the house of the Lord. Dwelling in a place அப்படின்னா வெறுமனே தங்கியிருப்பதல்ல, அந்த எபிரேய சொற்றுடனுடைய பொருள் அது என் குடும்பமாக இருக்கும். அதான் நான் வாசம் பண்ணுவேன், அது நான் தங்குற இடமா இருக்கும். தங்குற இடம் என்று சொன்னால் ஒரு லாட்ஜ் அல்ல, வீடு. கர்த்தருடைய வீடு நான் வசிக்கிற இடமா இருக்கும், என்னுடைய வாசஸ்தலமா இருக்கும். பிரியமானவர்கள், நம்ம ஒரு லாட்ஜில் போய் ஸ்டே பண்ணுறது வேற, ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் ஸ்டே பண்ணுறது வேற, ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறது வேற. நம்முடைய வீடு. இப்போ சில வேளையில் ஊழியங்களுக்கு போகும்போது சில வீடுகளில் எங்களை தங்க வைப்பாங்க. எங்களுக்கு இன்று ஒரு அறை கொடுத்துருப்பார், அந்த அறையில் இருப்போம். அவங்க காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க, அறையில் குடிச்சிக்குவோம். ஒருத்தர் வந்து கூடுவாங்க, இல்லை அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து கூடுவோம், வாங்க சாப்பிட வாங்கம்பாங்க, சாப்பிட போவோம். சாப்பிட போகும்போது அந்த நாற்காலி காட்டுவாங்க, உட்காருங்கம்பாங்க, உட்காருவோம். அவங்க பெட்ரூம் தெரியாது, அவங்க கிச்சனுக்குள்ளே போக மாட்டோம். அந்த வீட்டில் இருக்கும்போது என் மட்ரஸ் எல்லாம் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் நம்முடைய வீடு அப்படின்னா அங்கே ஒரு பெரிய சுயாதீனம், எங்கே வேணாலும் உட்காருவோம், சோஃபா மேலே காலத்துக்கு வச்சுக்குவோம், கட்டில் படுத்துக்குவோம், கட்டில் சாஞ்சி உட்காந்துக்கிட்டு இருப்போம், கிச்சனுக்கு போவோம், எந்த ரூமுக்கு போகலாம் எந்த ரூமுக்கு போகக்கூடாது என்றெல்லாம் கிடையாது. அந்த வீடு முழு அதான் வசிக்கிற இடம், அதான் வீடு. கர்த்தருடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஹோம். நான் வசிக்கிறத எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் உண்டு. ஏதோ கர்த்தருடைய வீட்டில் நான் போய் தனியாக இருக்கிறேன் என்றால், பிரியமானவர்களே, அங்கே வாழ்க்கையில் வேறு எதுவுமே நமக்கு வந்து, நம்ம பரதேசி தான் இந்த உலகத்தில். நான் நேற்று உட்காந்து யோசித்து கொண்டிருந்தேன், என்ன ஆச்சரியமாக இருந்தேன். தாவியதுக்கு கொஞ்ச நாள் அடிமைச்சிக்கிட்டு இருந்தான், நல்லா ஜாலியாக உட்காந்து கிட்டார் வாசித்துக்கிட்டு கிண்ணறம் வாசித்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அவன் இஷ்டப்படி பாட்டு பாடுவான், ஆடி மேய்ச்சிக்கிட்டு. ஒரு ரொம்ப கவலை இல்லாத மனுஷனாக இருந்திருப்பான். வீட்டில் கடைசி பையன், அதிகமான பொறுப்புலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஆடு மேய்க்க போடானா ஆடு மேய்க்க போவான். அப்போ போய் அண்ணன் மார்க்கெலாம் அந்த தின்பண்டத்தை கொடுத்துட்டு வானா தின்பண்டம் கொடுக்க போவான். எந்த ஒரு பாரம் கஷ்டம் போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல வீரன், சிங்கம் வந்தால் சிங்கத்தை கொள்றான், கரடி வந்தால் கரடியை கொள்றான், நல்ல வீரன். ஆனாலும் ஒரு சிவந்த மேனி, ஒரு கரடு முரடு இல்லாத கரங்கள், இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அந்த வாழ்க்கையும் அவனுக்கு நிரந்தரமாக இல்லை. சரி, ராஜாவுடைய மருமகன் ஆகிறான், சேனை தளபதி ஆகிறான், அரண்மனை வாழ்க்கை வருது. சரி, இந்த புல்வெளி வாழ்க்கை தான் அவனுக்கு நிரந்தரமாக இல்லை, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. ராஜாவுடைய மருமகனாக இருக்கிறான், அந்த வாழ்க்கையும் அவனுக்கு நிரந்தரம் இல்லை, அந்த வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை. வனாந்தரத்துக்கு ஓடி போகிறான். வனாந்தரத்தில் ஒரே இடத்துல இருக்கிறான், காட்டுக்கு காடு, வனாந்தரத்துக்கு வனாந்தரம், ஜீவன் தப்ப ஓடிக்கிட்டு இருக்கான். பெலிஸ்தியேட்டர் கூட ஒரு காலகட்டத்தில் போய் அடைக்கலமாக உட்காரணும். இந்த வனாந்திரத்தில் கூட ஒரு இடம் அவனுக்கு நிரந்தரமாக இல்லை. சரி, வனாந்திரம் தான் இனி நமக்கு வாழ்க்கை என்று நினைக்கிறான்னா இல்லை, அவனை கொண்டு ராஜாவாக வச்சிடுறாங்க. அரண்மனை வருது, கொஞ்ச நாள் ராஜாவாக இருக்கிறான். சரி, ராஜாவாக இருக்கிற வாழ்க்கை அவனுக்கு நிரந்தரமாக என்றா இல்லை. அவன் மகனே அவனுக்கு விரோதமாக வரான், அவனுடைய மகன் அவனுக்கு விரோதமாக வந்து அவனை திரும்ப காட்டுக்குள்ளே விரட்டி விட்டுறான். ஜீவன் தப்பும்படியாக சிலரை கூட்டிக் கொண்டு தாவி இதை காட்டுக்குள்ளே ஓடுறான். சரி, அங்கே இருந்தானா இல்லை,
திரும்ப ஒரு காலகட்டம் வந்து எல்லாரும் அவனை பாப்பா அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. உன்னுடைய வாழ்க்கையில, இது நம்முடைய வாழ்க்கையில தான், எதுவும் நிரந்தரம் என்றே சொல்ல முடியல, எதுலேயும் நாம் நிலைத்திருக்க முடியல. இந்த சூழ்நிலை அவன் வந்து சொல்றான், எனக்கு நான் வாசம் பண்ண ஒரு வீடு இருக்குமானால், எங்க அப்பா குடும்பமும் இல்லை, என் மாமனார் குடும்பமும் இல்லை, என் பிள்ளைகளும் எனக்கு சரியில்லை, பிள்ளைகளே என்னை கொல்ல பார்க்குறாங்க, பிள்ளைகளால் அவன் பட்ட வேதனை, ஒரு பையன் இன்னொரு பையனை கொல்றான், ஒரு பையன் இன்னொரு பொண்ணை போய் கற்பழிக்கிறான், அண்ணன் தங்கச்சியை கற்பழிக்கிறான், கேட்க முடியலை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, ஒரு பையன் இவனுடைய மனைவி மேலேயே கண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு வேதனையான பாதை தான் தாவியது என்று சொல்லும்போது, குறிப்பாக அவருடைய பின்னாட்கள் அவர் கர்த்தரிடத்திலே உறுதியாக இருந்தாலும் ஒரு வேதனையான பாதையின் வழியாகி போகிறார், வேதனையான பாதையின் வழியாகி போகிறார். அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சொந்த வீடு, ஆங்கிலத்தில் ஹோம் என்று சொல், த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஹோம், த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஹோம், அதில் தான் நான் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும், அதில் தான் நான் வசிக்க முடியும், அங்கே தான் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. மாமனார் வீட்லேயும் ஃப்ரீடம் கிடையாது, அப்பா வீட்லேயும் ஃப்ரீடம் கிடையாது, ஹாஸ்டலுக்கு போனாலும் ஃப்ரீடம் கிடையாது, நான் வேறு எங்கே போனாலும் எனக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை, என்னுடைய உண்மையான ஃப்ரீடம் கர்த்தருடைய வீட்டில் தான் இருக்கு, அதான் நான் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு பெரிய உண்மையை அந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறேன். பிரியமல்ல, அந்த உண்மை நேற்று எனக்கு ஆச்சரியமாக கிடைத்தது, எங்கேயுமே நமக்கு அந்த ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ண முடியலை. பிரியமானவர்களே, இந்த ஹவுஸ் ஆஃப் த லார்ட், ஹவுஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னா வேதத்தில் எதை நம்ம தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறோம், ஒரு ஏழு குறிப்புகள், குறிப்பை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பின்னால் தியானித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்கள், தேவனுடைய வீடு என்று சொல்லுவது நம்முடைய வேதத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் முதல் முதலாக சபையை தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறோம், சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், சபை. 1 தீமோத்தேயு 3:15 சபை, அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சபை நாம உருவாக்கி கொண்டதல்ல, நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சபையை உருவாக்குவதல்ல, ஜாதிக்கு ஒருவரும் வம்சத்துக்கு 2 பேருமாக கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து கர்த்தர் சியோனுக்கு கொண்டு வந்து தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பரை உங்களுக்கு கொடுக்கு. பிரியமானவர்களே, இந்த சபை ஐக்கியம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒன்று, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதாங்க நம்முடைய குடும்பம், இதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஃபேமிலி. பிரியமானவர்களே, நேற்று கூட ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு சபைக்கு எங்க போறீங்கன்னு, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு, ரொம்ப பரிதாபமா இருக்கு. நிறைய பேர் சபையை தேடி அலைகிறார். நேற்று அந்த சகோதரத்தில் சொன்ன, தம்பி நம்ம பெற்றோரை நாம் தெரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய சபையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. மாடு தன் முன்னணி அறி, பறவைகள் தங்கள் கூடுகளை அறி, நம்முடைய ஆவில நம்ம சபை, நம்ம பாஸ்டர், நம்ம ஐக்கியம் நமக்கு தெரியும். கர்த்தர் நம்ம ஒரு நோக்கத்தோடு கொண்டு வருவோம். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய நோக்கத்தோடு ஊழியத்துக்காக வேறு இடத்துக்கு கொண்டு போகலாம், கர்த்தருடைய தீர்மானம். ஆனால் நாம தெரிந்து கொள்ளக்கூடாது, எனக்கு பிடிக்க பிடிக்கலை என்றெல்லாம் நம்ம சபைகளை மாற்றி கொண்டிருக்கக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய வீடு. சபை ஐக்கியம் என்பதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. அங்கே நடந்து கொள்ள வேண்டிய வகைகளை தீமோத்தியில் எழுதியிருக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா நகரில் இருக்கும்போது பல வாரங்கள், அதைத் தொடர்ந்து ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய வகை, ஹவு வி ஷுட் பிஹேவ் இன் அ சர்ச் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கிறேன், தொடர்ச்சேதியாக பேசியிருக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் நடத்துவாரேனால் மீண்டுமாக நான் சபையில் பேசுவேன். இதான் நம்முடைய வீடு. இதில் நம்ம நடந்து கொள்ள வேண்டிய வகைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே நாம் கனி கொடுக்க வேண்டும், இதில் மகிழ வேண்டும். ஒரு தொழுவத்தை, எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு தொழுவத்தில் இருக்கிற மாடு முட்டிக்கும் சேர்ந்து சில குறைகள் வரலாம்,
சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்ம இந்த தோட்டத்தில் வைத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு இந்த சபையை கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். பிரியமான நாம சபைகளை மாற்றக்கூடாது. ஒருவேளை உபதேசங்கள் மாறும்போது ஆவியானவர் நமக்குள்ளாக ஒரு நடத்தி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவார். நான் அது தவறு என்று சொல்ல ஆண்டவர் நடத்தும். நாம தெரிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் வைத்திருக்க இடத்துல மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா நம்ம கண்ணிகளை கொடுக்கணும். பிரியமானவர்களே, அதை நேசிக்கணும். சியோனின் மண்ணுக்காக பரிதவிப்பார்கள் என்று இருக்கு. சியோனுடைய மண்ணுக்காக பரிதவிப்பார்கள். பிரியமானவர்களே, அவங்க சியோன் என்ற இடம், அந்த இடத்துல உள்ள மண்ணு பிரியமான, அந்த மண்ணுக்காக பரிதவிப்பார்கள். நாம் நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற சபை, அந்த சபையை நேசிக்கணும். அந்த சபையில் ஒரு அங்கமாக இருக்கணும். அந்த சபையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நாம் தாங்கிக் கொள்ள. இதை பற்றி மாத்திரமே நான் இவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்வேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இதில் நாம் நிலைத்திருந்து பழகணும், வளர்ந்து கண்ணி கொடுக்கணும். கர்த்தர் ஊழியங்களுக்காக கொண்டு போகலாம். ஊழியங்களுக்காக கொண்டு போனால் அந்த அன்பையும் ஐக்கியத்தையும் காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பாஸ்டர் சுந்தரய்யா, சாம் சுந்தரய்யா அவர்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருந்தேன். சுந்தரய்யா காலத்துக்கு பிறகு சாம் சுந்தரய்யா இடத்துல ஜெபித்து விட்டு கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு என்று கொண்டு வந்தார். கடந்த வாரத்தில் ஐயா அவர்களுக்கு உதவியாக, ஐயா அவர்களோடே கூட இருந்த ஒரு சகோதரர் என்னை சந்திக்க வந்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை அப்படியே நெகிழ பண்ணினது. அவர் சொன்னார், நீங்கள் ஐயாவை பார்க்க வர்றீங்க அப்படின்னா அன்னைக்கு வீடே எக்ஸைட் ஆகிடும். ஐயா அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் இன்னைக்கு பிரதர் வர்றாரு, இன்னைக்கு பிரதர் வர்றாரு பல முறை சொல்லிட்டு இருப்பாரு. கடைசியில் ஒரு நாள் கூட உங்கள்கிட்ட பேசணும், எனக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணார். அவர் கூடவே இருந்தவர். கேட்கும்போது என்னுடைய உள்ளம் குளிர்ந்தது. எனக்கு என்னுடைய பாஸ்டருக்கும் கடைசி நாள் மட்டும் அந்த அன்பின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். பிரிந்து போனாலும் கர்த்தர் நம்ம வைத்திருந்த இடத்துல உள்ள அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அதை நாம் எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய குடும்பம். பிரியமானவர், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ நான் பரலோகத்தில் போய் நிலைத்திருப்பேன் என்றெல்லாம். இங்கே ஒரு சபையில் ஐக்கியமாக இருக்க முடியாதவர்கள், தேவன் காட்டின சபையிலிருந்து கனி கொடுக்க முடியாதவர்கள் பரலோகத்தில் போய் எப்படி இருப்பாங்க என்று எனக்கு தெரியல. வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வீடு கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை. அது நம்ம ஸ்பிரிட்டில் தெரியும். இது எனக்கு கர்த்தர் கொடுத்த சபை, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த மேய்ப்பன், இதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஷெப்பர் என்று நம்முடைய மனதிலே நாம் அறிந்திருக்க வேண்டும். அதில் மகிழ வேண்டும். அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, டாக்டர் ரவி சக்கரியாஸ் வேடிக்கை அவர் கதையை சொல்லுவார். நான் ஒரு சில முறை சொல்லியிருக்கேன். இது எங்கேயும் உள்ள குழப்பம் இல்லை. அநேக சபைகளோட்டு போவதற்கு காரணம், சரியான சபைகளை தெரிந்து கொள்ளாமல் அங்கே இங்கே என்று போகிறதற்கு காரணம், அவங்க அவங்களுக்குள்ளாக டிவைடடாக இருக்கிறபடியினால், அவங்க தெளிவாக கர்த்தருடைய நடத்துதலை அறிந்து கொள்ள முடியாததினால். எந்த ஒரு போதகரும் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கல, ஆனால் உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த போதகர் யார், எங்கே உங்களுடைய ஆவி திருப்தி ஆகுது. மரியாளுடைய வாழ்த்துதலின் சத்தம் கேட்ட உடனே எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை கழிப்பால் துள்ளிற்று. அப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷன், இதான் என்ன கர்த்தர் காண்பித்த இடம், மோரியா மலையை பார்க்கிறார். இதேவன் ஆபிரகாமத்தில் சொல்கிறார், நான் காண்பிக்கிற மலையில் போய் பலியிடுங்கிறார். அந்த மோரியா மலையை பார்த்த உடனே ஆபிரகாமத்தில், ஓஹோ இதான் கர்த்தர் எனக்கு காண்பித்த மலை. எப்படி தெரியும்னு தெரியல, எப்படி தெரிஞ்சுக்கிட்டார்னு தெரியல. அதான் வெளிப்பாடு, அதான் ஆவியில் உள்ள ஒரு சந்தோஷம். மரியாள் வாழ்த்துறாங்க, எலிசபெத் வயிற்றில் உள்ள பிள்ளை கழிப்பால் துள்ளிட்டு. ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு அப்படி ஒரு இன்னர் ஜாய், ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். டாக்டர் ரவிசக்கரியா சொல்லுவார், ஒருத்தன் கப்பல் விபத்தாகி ஆள் இல்லாத ஒரு தீவில் போய் மாட்டிக்கிறான். பிரியமானவர்களே, வழியில் போகிற கப்பல் ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் கரை காட்டி கூப்பிடுறான், யாரும் உதவிக்கு வரல. கடைசியில் ஒரு ஹெலிகாப்டர் இவன் இருக்கிறத பார்த்துட்டு அந்த தீவில் தாழை பறந்து அந்த தீவில் வந்து இறங்கிடுச்சு இவனை காப்பாற்றுறதுக்காக.
அவங்கெல்லாம் இவன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு சின்ன குடிசை போட்டிருக்கான், அந்த குடிசைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவன் சொல்கிறான், இந்த குடிசை நானா போட்டேன், இந்த குடிசையில் தான் நான் இருக்கிறேன், இந்த ஊரில் வேறு ஆளே கிடையாது அப்படின்னு. அதை இன்னும் ரெண்டு குடிசை இருந்துச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த குடிசை என்னன்னு கேட்டான். அதான் நான் போகிற கோயில், நான் போகிற சபை அப்படின்னு. அப்படி அப்போ இன்னொரு குடிசை இருக்கு, அது என்னன்னு கேட்டாங்க. அது நான் முந்திக்கு போயிட்டு இருந்த சபை அப்படின்னு. அங்கே ஆளே கிடையாது, ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன், என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியாது, அதை விட்டுட்டு இன்னொரு சபைக்கு வந்துட்டான். இது ஒரு வேடிக்கையான கதை என்றாலும், பிரியமானவர்களே, ஆவிக்குரிய சபைக்கு தேவன் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தரால் நாம் கொண்டு போகப்பட வேண்டும். கர்த்தர் நாட்டுகிற தோட்டத்தில் நாம் சந்தோஷத்தோடு கனி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறைகள் இருக்கலாம், இதை கூட சொல்லி நான் கடந்து போகிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அண்ணன் ஜீவானந்தம் ரொம்ப வேடிக்கையாக சத்தியத்தை அழகாக சொல்லக்கூடிய ஒரு தனி கிருபை பெற்றவர். அவர் சொல்லுவாங்க, ஈசாக்கு தான் இயேசுவான், ரெபேக்காங்கிறது தான் மணவாட்டி. இந்த மணவாட்டியை எலேசாருங்கிற பரிசுத்த ஆவியானவர் ஈசாக்கிட்ட கூட்டு போகிறாரு. இந்த மணவாட்டியாகிய ரெபேக்கால பரிசுத்தாவியாகிய இளையசார் ஈசாக்காகிய மணவாளனிடத்தில் கூட்டு போகிறதுக்கு அந்த வனாந்தரம், அதான் அந்த உலகம், இந்த வனாந்தரத்தை கடப்பதற்கு ஒரு ஒட்டகம் தேவைப்படுது. அந்த ஒட்டகம் தான் இந்த ஸ்தல சபை. ஆனால் கூன் இல்லாத ஒட்டகமே கிடையாது. எனக்கு கூனே இல்லாத ஒட்டகம் வேணும், அப்படின்னா தான் நான் ஏறுவேன் அப்படின்னா மணவாட்டியாகிய ரெபேக்கா மணவாளன் ஆகிய ஈசா கிடத்துல வந்து சேரவே முடியாது. எலேசர் வச்சிருக்கிற எல்லா ஒட்டகமும் கூன் உள்ள ஒட்டகம்தான். அதே போல் எந்த சபையானாலும் அதில் சில குறைகள் இருக்கலாம், சில நிறைகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல சந்தோஷமாக, அதான் உங்களுடைய ஆவிக்குரிய வீடு, அதான் உங்களுடைய நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் என்று மகிழ்ச்சியாக இருங்க. அந்த ஊழியங்களை தாங்குங்க, அந்த ஊழியக்காரர்களோடு கூட பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, வந்து ஜெபித்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ஒன்றாக வாசம் பண்ணுவோம், வேறு எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் நம்மை நாட்டின தோட்டம். ரெண்டாவது, இந்த சபை சபை என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இப்படி நாம் கூடி வருகிற சபை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய குடும்பம், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூடி வருகிற இடமே இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமானா, கணவன் ரட்சிக்கப்பட்டவர், மனைவி ரட்சிக்கப்பட்டவர், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய கூடுகை, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. 133 சங்கீதம் பல நாட்கள் நம்ம அதை தியானித்து, அதான் நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. பிரியமானவர், அதான் தேவனுடைய வீடு, நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பமே தேவனுடைய குடும்பமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் பிசாசு குடும்பமாக இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பம் தேவனுடைய குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்களானால் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ண, அவங்களும் ரட்சிக்கப்பட்டுடைய வாழ்க்கையை பார்த்து இது உண்மையா, இதாங்க ஒரு மோட்சம், இதாங்க பரலோக, என் மனைவி, என் பிள்ளைங்க எவ்வளோ நல்ல பிள்ளைங்க, எவ்வளோ கீழ்ப்படுதல், எவ்வளோ ஜெபம், எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க சார். இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம பாவத்தில் ஜீவிக்கிறோமே, இல்லை மாயானதை பின்பற்றுறோமே என்று அவர்கள் உணருவார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு தந்த சபை குடும்பம் தேவனுடைய வீடு. இரண்டாவதாக, ரட்சிக்கப்பட்டுடைய குடும்பமே இந்த பூமியிலே தேவனுடைய வீடு. ரட்சிக்கப்பட்டுடைய குடும்பமே இந்த பூமியிலே தேவனுடைய வீடு. மூன்றாவது, வேதாகமத்தில் தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு என்று சொல்லுவது நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். குறித்துக் கொள்ளுங்கள், 1 Corinthians 3:16, 1 Corinthians 6:19. அப்போ சபை தேவனுடைய வீடு, நம்முடைய குடும்பம் தேவனுடைய வீடு, நம்முடைய சரீரம் இது தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார், அவரோடு கூட நாமும் வாசம் பண்ண. தேவனுடைய வீடுன்னா தேவன் வாசம் பண்ணுவார், சபை தேவனுடைய வீடுன்னா தேவன் வாசம் பண்ணுறார், நாமும் வாசம் பண்ணுற. நம்முடைய குடும்பம் தேவனுடைய வீடுன்னா அங்கே தேவன் வாசம் பண்ணுறார், நாமும் வாசம் பண்ணுறோம்.
நம்முடைய சரீரம் தேவனுடைய வீடு என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்துக்குள்ளாகத்தான் நாம் வாசம் பண்ணுகிறோம். இந்த சரீரத்துக்குள்ளாகத்தான் நம்முடைய ஆவி ஆத்மா வாசம் பண்ணுகிறது. நம்முடைய சரீரத்தை தேவனுடைய வீடாக, தேவன் தங்கும் ஆலயமாக காத்து கொள்ள வேண்டும். அவர் வாசம் பண்ணுறாரு, நாமும் வாசம் பண்ணுறோம். அவருக்கும் இதான் வீடு, நமக்கும் இதான் வீடு. அப்போ தேவன் தங்கக்கூடிய ஒரு இடமாக, நம்ம விருப்பப்படி நம்முடைய சரீரத்தை அலங்கரிக்காமல், இது ஏன் சார் என் இஷ்டப்படி அலங்கரிப்பேன், இது ஏன் சார் என் இஷ்டமான இடத்துல நான் குத்திக்குவேன், இது ஏன் சார் என் இஷ்டப்படி நான் உடுத்துவேன், இது ஏன் சரீரம் என் இஷ்டப்படி நான் அலங்கரிப்பேன் என்று தயவு செய்து அலங்கரியாதேங்க. உங்கள் சரீரம் தேவனுடைய வீடு, தேவன் உங்கள் சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்துக்குள்ளாகத்தான் நீங்கள் வாசம் பண்ணுகிறீர்கள். பவுல் சொல்லுவார், முன்னாட்களிலே அறியாமை உள்ள காலங்களிலே அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்திருந்தோம். நம்முடைய இமைகள், நம்முடைய தலைமயிர், நம்முடைய விரல் நகங்கள், நம்முடைய உதடு, நம்முடைய காது, கை, கால், எல்லாவற்றையும் அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பிக்கும்படி நம்ம முன்னாட்களிலே ஒப்பு கொடுத்துருந்தோம். நம்முடைய கண் இமையில தான் நம்ம என்ன தேய்ச்சிக்கணும், நம்ம உதட்டில் தான் சாயம் போட்டு மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும், நம்ம நகத்தை அலங்கரிப்போம், நம்ம மயிரை அலங்கரிப்போம். இதையெல்லாம் அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பிக்கும்படி நம்ம ஒப்பு கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய சரீரம் கர்த்தருடைய வீடு, பிரியமான அந்த வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணுறார், அந்த சரீரத்தில் நம்ம வாசம் பண்ணுறோம். நம்முடைய முடியிலிருந்து, நம்முடைய நகத்திலிருந்து, நம்முடைய கண் இமைகளிலிருந்து ஒவ்வொரு பகுதியும் பிரியமான நீதியை நடப்பிக்கும்படி, நீதியை நடப்பிக்கும்படி, தேவ நீதியை நடப்பிக்கும்படி நம்ம ஒப்பு கொடுக்கும். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் பிரியமானவர்களை நீதியும் உள்ளதாக காத்துக்கொள்வதா நாம் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. நம்ம சரீரத்தை காத்துக்கொள்ளும் பிரியமானவர்களே, உடலை வைத்து தொழில் செய்கிறவர்கள் உடல் அழகை காட்டி, கவர்ச்சியை காட்டி, பணம் சம்பாதிக்கிறவர்கள் தங்களுடைய உடலை பேணுவது போல, ஆவிக்குரிய பிள்ளைகள் புத்தி உள்ளவர்கள் தங்கள் உடலை பேண மாட்டார். அது தேவனுடைய ஆலயம், அதற்குள்ளாகத்தான் நாம் இருக்கிறோம். இந்த சரீரம் வெறும் கூடு, ஒரு வீடு. அந்த வீட்டை ஒன்று பேய்களுடைய குடியிருப்பாக நம்ம வைக்கலாம், இல்லாவிட்டால் ஜீவனுள்ள தேவனுடைய வீடு, அவர் அதுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நானும் அதுக்குள்ளே தான் வாசம் பண்ணுறேன். நமக்கு ஒரு புத்தி வேணும், நமக்கு ஒரு அறிவு வேணும். பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற உதடு, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற விரல், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற கை, கால், காது, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற முடி, இதில் நான் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்? நான் சொல்லுவது பிரியமானவர்களே, ஏதோ ஒரு பழைய பழங்கால வாழ்க்கை வேண்டும் என்றல்ல. இது நாகரிகத்துக்கு தடை கிடையாது, இது அநாகரிகம் அல்ல. அசுத்தத்துக்கும் அருவறுப்புக்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளு, அசுத்தத்துக்கும் அருவறுப்புக்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சபை தேவனுடைய வீடு, நம்முடைய குடும்பம் தேவனுடைய வீடு, நம்முடைய சரீரம் தேவனுடைய வீடு. வசனத்தை காட்டி கடந்து போகிறேன். 2 கொரிந்தியர் 1:22, நம்முடைய ஆவி தேவனுடைய ஆலயம். வாசியங்கள் சிலருக்கு இந்த வசன பழக்கம் எல்லாம் இருக்கலாம். 2 கொரிந்தியர் 1:22 அவர் நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 3:17
கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாக இருக்கிறார். பிரியமல்ல, அப்போ தேவனுடைய வீடு நம்முடைய ஆவி, நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளான மனுஷன், அதான் நாம டுவெல் பண்ணுறோம். அப்ப நம்முடைய சரீரம் மாத்திரமா அல்ல, நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய தாட், இது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வீடு. அங்கதான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். மனிதன் கையினால் கட்டின ஆலயத்திலலாம் தேவன் வாசம் பண்றது, நான் பூமியிலே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு இடத்தை கட்டு அப்படின்லாம் ஆண்டவர் இப்போ யார்ட்டையும் சொல்றது. ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்றார், நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய உள்ளான மனுஷனிலே வாசம் பண்ணுகிறார். பிரியமானிலே, இன்னும் மூன்று குறிப்பிட சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமத்தில் இப்போ சரி, சரீரம்னு பார்த்தோம், ஆவி ஆத்மா பார்த்தோம், குடும்பம்னு பார்த்தோம், சபைன்னு பார்த்தோம். யாக்கோபு ஜீவன் தப்ப ஓடி போறான், லூஸுங்கிற ஒரு இடத்துக்கு வரான், அங்கே ராத்திரி படுத்துடுறான். படுத்தா அவனுக்கு ஒரு தரிசனத்தில் அந்த காட்டில், அது சபையும் கிடையாது வீடும் கிடையாது, அந்த காட்டில் தேவன் அவனுக்கு தரிசனமாக எழும்பி பார்க்குறான். எழும்பி பார்த்து சொல்கிறான், இந்த இடம் மெய்யாகவே தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசம். எந்த இடம், அந்த லூஸுங்கிற அந்த வனாந்தரம், எது தேவனுடைய வீடு? அந்த 28 ஆதியாகம் 28 இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு 4-5 இடங்களில் வருது. பிரியமானவர், எங்கே தேவன் தம்முடைய சமூகத்தை நமக்கு தருகிறார், எங்கே தேவனுடைய சமூகத்தை நாம் உணர முடிகிறதோ அதான் கர்த்தருடைய வீடு. சபை கர்த்தருடைய வீடு, சரீரம் கர்த்தருடைய வீடு, நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய வீடு, நம்முடைய உள்ளான மனிதன் ஆவி ஆத்மா கர்த்தருடைய வீடு, எல்லாவற்றுக்கும் மேல எங்கெங்க நம்ம தேவ சமூகத்தை உணர முடிகிறதோ அது கர்த்தருடைய வீடு. பிரியமானவர்களே, இதெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய வீடு அப்படிங்கிறத இயேசு சொல்றாரு, மத்தேயு 21:13, மார்க் 11:17, லூக்கா 19:46, ஏசாய 56:7, ஜப வேளை கர்த்தருடைய வீடு. ஜப ஏன் ஆலயம், ஏன் வீடு? என் வீடு என்ன தெரியுமா? ஜப வீடு. உங்க நீங்க ஜபிக்கிறவங்களா இருந்தா உங்க ஜபம்தான், உங்க ஜப வேளை தான், உங்க ஜப கூடுகள் தான் கர்த்தருடைய வீடு. அதுல நீங்க நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும். எதை காட்டுகிறது? ஜபத்துல நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும். ஜப வீடு என்றால் இப்படி கூடி வருகிற ஒரு ஆலயம் இல்லை. என் வீடு ஜப வீடு, என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜப வீடு எனப்படும். அப்ப கர்த்தருடைய வீடு எது? ஜப வீடு. அது இந்த ஃபெய்த் ஹோம், பிரேயர் ஹவுஸ் என்று கூடி வருகிற இடம் மாத்திரம் அல்ல, எப்பெல்லாம் நம்ம எங்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, கணவன் மனைவியா ஜெபிச்சா அது கர்த்தருடைய வீடு, பெற்றோர் பிள்ளைகளா ஜெபிச்சா கர்த்தருடைய வீடு, நீங்க தனித்து ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய வீடு. பிரியமானவர்களே, ஜெப வாழ்க்கை கர்த்தருடைய வீடு. இவ 6 காரியங்களை கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு என்று காண்பித்தேன். 1, சபை கூடி வருவது. சபை நம்ம கர்த்தருடைய வீடு, இடம் அல்ல, சபை கர்த்தருடைய வீடு என்று பார்த்தோம். நம்முடைய சரீரம் கர்த்தருடைய வீடு, நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய வீடு, நம்முடைய ஆவி ஆத்மா இருதயம், நம்முடைய எண்ணம், அது கர்த்தருடைய வீடு. பிரியமானவர்களே, நம்முடைய தேவ சமூகத்தை எங்கெங்கே உணர்றோமோ அதான் பெத்தேல். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, நம்ம ஜெபம் பண்ணுவோமான கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் காட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, நாட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, ரோட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறீங்க.
நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வீட்டில் இருக்கீங்க. இப்படி கர்த்தருடைய வீட்டில் இருந்து இருந்து பழகுவோமானா சபை கர்த்தருடைய வீடு, நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய வீடு, நம்முடைய தேவ நம்மை சுற்றி இருக்கிற தேவ சமூகம் கர்த்தருடைய வீடு, நம்முடைய ஜப வேளைகள் கர்த்தருடைய வீடு, நம்முடைய எண்ணம், நம்முடைய இருதயம், நம்முடைய மனம், அது கர்த்தருடைய வீடு. இப்படி கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக இந்த உலகத்தில் இருக்கும் போதெல்லாம் நம்ம கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறோம், கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறோம். டாஸ்மாக் கடையில் இல்லை, சினிமா கொட்டைகளில் இல்லை, கேளிக்கை விடுதியில் இல்லை, ரோட்டில் குடிச்சிட்டு படுத்து கிடக்கல, சுடுகாட்டில் உட்காந்து கல்லினால் நம்மளை கீறிட்டு இருக்கல. வீட்டில் இருந்தாலும் கர்த்தருடைய வீடு, சபைக்கு வந்தாலும் கர்த்தருடைய வீடு, தேவ சமூகத்தை உணரும் போது கர்த்தருடைய வீடு, நம்முடைய எண்ணம் கர்த்தருடைய வீடு, நம்முடைய சரீரம் கர்த்தருடைய வீடு. இப்படியே கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய சமூகம், கர்த்தரோட உலாவி, கர்த்தரோடு கூட பேசி, கர்த்தரோட மகிழ்ந்து, கர்த்தரோடு இருப்பதான் எனக்கு வாழ்க்கை, இதுதான் எனக்கு நிரந்தரமான வாழ்க்கைன்னு இந்த உலகத்தில் இருப்போமே. ஆனால் பிரியமானவர்களே, இந்த ஆவி, இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகும்போது நித்திய நித்தியமாய் பரலோகமாகிய கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரோடு நிலைத்திருக்க முடியாதவர்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது. போனால் அங்கே போர் அடிச்சிடும். இங்கேயே ஜபங்களுக்கு போர் அடிக்குது, இங்கேயே கோயிலுக்கு வர்றதுங்களுக்கு போர் அடிக்குது, இங்கேயே பாட்டு பாடுறது உங்களுக்கு போர் அடிக்குது, இங்கே உட்காந்து டிவி பார்க்கறது இன்பமாக இருக்குது, இங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்குது இன்பமாக இருக்குது, இங்கே உட்காந்து கட்டில் போட்டு வீட்டில் படுத்துக்கிறது இன்பமாக இருக்குது, இங்கே தேவ சமூகத்தை உணர முடியல குடிச்சிட்டு ஆடுறது இன்பமாக இருக்குது, இங்கே உட்காந்து ஜாலியாக உட்காந்து விட்டடிச்சு பேசிக்கிட்டு இருக்குது இன்பமாக இருக்குது, உங்களுக்கு பரலோகம் ரொம்ப போர் அடிச்சிடும். ஒண்ணுமே நீங்க பரலோகத்தில் செய்ய முடியாது. பரலோகத்தை மாதிரி ஒரு போரிங் பிளேஸ் அப்படிப்பட்டது கிடையவே கிடையாது. அங்க டிவி கிடையாது, அங்க சினிமா கிடையாது, அங்க களியாட்டு கிடையாது, அங்க சாராயம் கிடையாது, அங்க பிராண்டி கிடையாது, ஒயின் கிடையாது. பிரியமானவர்கள், அங்க உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை கதை பேசி ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் அடிச்சுட்டு இருக்க முடியாது. அங்க போய் உட்கார்ந்து உடம்ப கவர்ச்சி பொருளை போல நம்ம காட்டி ஆட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஒண்ணுமே பரலோகத்தில் செய்ய முடியாது. இதெல்லாம் விரும்புறவங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. போனாலும் ஆண்டவரே உங்களை கொண்டு போய் அங்கே வச்சாலும் இந்த இடம் நமக்கு ஃபிட் இல்லை அப்படின்னு ஓடி வந்துடுவாங்க. ஒரு அருமையான ஒரு வழக்கம் சொல்லுவாங்க, பண்ணிய குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சா கூட அது திரும்ப கழுவப்பட்ட எந்த சேத்துல இருந்துச்சோ அந்த சேத்துக்கு தான் ஓடிப்போம், அங்கே தான் அதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதை நல்லா நீங்கள் குளிப்பாட்டி ஒரு சோஃபாவில் கொண்டு படுக்க வச்சா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு சேர் தான் பிடிக்கும், அதுக்கு டிவி தான் பிடிக்கும், அதுக்கு வந்து அந்த கதை சினிமா தான் பிடிக்கும், அதுக்கு வந்து அப்படி வேஷம் போட்டுட்டு அலையிறது உடம்ப கவர்ச்சியாக காட்டுறது தான் அந்த அதுக்கு பிடிக்கும். அதுக்கு அப்படிப்பட்டவங்களுடைய ஃபெல்லோஷிப் தான் பிடிக்குமே ஒழிய அதனால் பரலோகத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்கவே முடியாது. அது விரும்புகிற எந்த ஒரு காரியமும் பரலோகத்தில் இருக்காது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு என்று நாம் பழகினோமானால், அதில் மகிழ்ந்தோமானால், இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு போகும்போது பிரியமல்ல அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ளாக போய்விடும். இப்போ நமக்கு ஒரு வீடு இருக்கு, இந்த சரீரம், இது தேவனுடைய வீடு. இந்த சரீரத்தை விட்டு பிரியும்போது நித்திய நித்தியமாய் பரலோகம் என்னும் தேவனுடைய வீட்டுக்குள்ளே இருப்போம். நான் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், நீங்கள் சிந்திக்கும்படியாக சொல்கிறேன், இன்றைக்கே தேவ சமூகத்தை அனுபவிக்க இயலாதவர்கள், இன்றைக்கே தேவ சமூகத்தின் இன்பத்தை இன்பமாக நினைக்காதவர்கள், தேவ சமூகத்தை விட மற்ற காரியங்களில் இன்பமாக இருக்கிறவங்க, உங்களுக்கு பரலோகம் ரொம்ப போர் அடிக்கும். அங்கே தேவ சமூகம் மட்டும்தான் இருக்கும், அங்கே தேவ பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கும், அங்கே வெளிச்சம் இருக்கும். அல்லேலூயா, ப்ரைஸ் யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்பின் இயேசுவே, நான் எங்களை தாழ்த்தி உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வீட்டிலே இம்மையிலும் அருமையில் அதை எங்கள் ஹோம் என்று நினைத்து அதில் மகிழ்ந்து களி கூர்ந்து உம்முடைய சமூக பிரசன்னத்துக்குள்ளாகவே நாங்கள் வாசம் பண்ண அன்னையோட ஜபவழியாக இருக்கட்டும், இல்லை பரிசுத்த ஜீவியமாக இருக்கட்டும், உமோடு கூட உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் வாசம் பண்ண கிருபை தான். ஹல்லேலூயா. இந்த 11வது இந்த 12வது மாதத்துக்காக
நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்திரை ஸ்தோத்திரிப்போம். பிரேஸ் தலா. ஆபத்து பத்து மோசங்களுக்கு விக்கினங்களுக்கு விலக்கி காத்து இவ்வளவா இந்த மாதத்தை கத்தர் காண செய்தபடியால் கரங்களை உயர்த்தி கத்திரை ஸ்தோத்திரிப்போம். பிரேஸ் தலா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர மாதத்தை காண செய்தீரே. மிக்கு ஸ்தோத்திரம், மிக்கு ஸ்தோத்திரம், மிக்கு ஸ்தோத்திரம், மிக்கு ஸ்தோத்திரம், மிக்கு ஸ்தோத்திரம், மிக்கு ஸ்தோத்திரையா. இந்த மாதத்திலேயும் கத்தர் நமக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக நம்முடைய கடமைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற, போக்குவரத்துமாக இருக்க, ஊழியங்களை செய்ய, வேலைகளை செய்ய கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டிக் கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. உங்களுக்காக தானே ஜெபிக்கிறீங்க, ஜெபிங்க. பாஸ்டர் நமக்காக ஜெபிப்பாருன்றாதீங்க, நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரு. எப்போதுக்கும் வருத்தமாக இருக்க என் கடமைகளை நிறைவேற்ற உச்ச நிலைமையில் உள்ளங்கால் மட்டுமா என்னுடைய பலத்தினால இடைகட்டும். ஆண்டவர், இயேசுவே பலவீனம் காணப்படக்கூடாது, உங்களுடைய பலம் காணப்படணும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலனை கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய பலத்தினால இடைகட்டும், உம்முடைய பலத்தினால இடைகட்டும், உம்முடைய பலத்தினால இடைகட்டும். ஆண்டவர், கர்த்தாவே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கொடுக்குற நல்ல சுகத்துக்காக, பலனுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ்லா 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 பிரைஸ். ஜெபியங்களின் தான் மாதம் முழுவதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, உபவாசம், சபை ஐக்கியம் எல்லாவற்றையும் கற்று தந்து இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதி தரும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபியுங்க. அன்பின் இயேசுவே, இந்த மாதத்தினுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய அன்றைய எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதி 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 ஆசீர்வதிங்க. நல்ல ஜப வாழ்க்கையை தாருங்க ஆண்டவரே. அல்லூரமா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்கத்தாவே. என்ன ஆண்டவரே, வேத வாசிப்பை தவிர வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். சபை கூடுதல் எங்களுக்கு ஆசீர்வதித்தார், ஊழியங்களை ஆசீர்வதியும். எப்படி ஆகிலும் ஒரு சிலருக்கு ஆகிலும் நாங்கள் பிரயோஜனமாக இருக்க, ஆண்டவரே அக்கினிலிருந்து ஒரு சிலரை ஆகிலும் நாங்கள் மீட்டெடுக்க எங்களுக்கு உடைய கிருபையை விளங்க பண்ணும், உடைய கிருபையை விளங்க பண்ணும், உடைய கிருபையை விளங்க பண்ணும், உடைய கிருபையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நன்மை குறைபடாதபடி நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். இந்த 5 அப்பத்தையும் 2 மீனை ஆசீர்வதித்தார். கடந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்தி ஆண்டவரே நம்முடைய அதிசயத்தை விளங்கப்பட்டு கர்த்தரை கேளுங்க. இந்த 5 அப்பத்தையும் 2 மீனை ஆசீர்வதித்தார். நன்மை குறைபடாதபடி காத்து கொள்ளுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை குறைபட விடாதீங்க ஆண்டவர். ஆண்டவரே ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கோ. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. 2 முக்கியமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே பணப்புழக்கத்திலே ஒரு பயங்கரமான நெருக்கம் வந்திருக்கு. குறிப்பாக நடுத்தர மக்கள், ஏழை எளியவர்கள், சிறு குறு வியாபாரிகள் மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். பணப்புழக்கம் இல்லாமல் பிரியமானவர்களே, ஒருவேளை 2-3 நாட்களிலே சீராகிவிடும் என்று சொன்னார்கள். 50 நாளில் சரியாயிடும் என்று சொன்னார்கள். ஒருவேளை 6 மாதங்களாகலாம் என்று இப்போது சொல்லுகிறார்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்பட, எப்படி ஆகிலும் கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட ஜெபத்திலே பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்.
எல்லாரும் சேர்ப்பீங்க, எல்லாரும் சேர்ப்பீங்க. பிரைஸ் த லார்ட், 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 பிரைஸ் த லார்ட். அன்பின் இயேசுவே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொன்னீர். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொன்னீர் ஆண்டவர். ஆண்டவரே, குறையப்பட விடாதீங்க, குறையப்பட விடாதீங்க, குறையப்பட விடாதீங்க ஆண்டவர். ஆச்சரியமாய் அதிசயமாய் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோங்க. உம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணு, உம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்க ஐயா, உம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுங்க ஆண்டவர். விசேஷமாய் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசிகளுக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய பாரத தேசத்தில் உள்ள மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஏழை எளிய மக்களுக்காக செபிக்கிறோம், கூலி தொழிலாளர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, மாத கூலி வார கூலி வாங்குறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சிறு வியாபாரிகள் குறு வியாபாரிகளை நாங்கள் நினைக்கிறோம், இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும். ஆண்டவரே, மருந்து வாங்க முடியாமல், பிள்ளைகளுக்கு பால் வாங்க முடியாமல் ஐயா, அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் இந்த தேசத்தில் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். எதிர்பாராத ஒரு நெருக்கடியை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். இரக்கம் செய்யுங்க ஐயா, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனையை தந்து உம்முடைய ஜனத்துக்கு உம்முடைய இரக்கத்தை நீர் காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, மழையை குறித்த அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. நமக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும், நம்முடைய பணிகளுக்கும், ஊழியங்களுக்கும் எந்த சேதமும் வராதபடி தேவையான நல்ல மழையை கர்த்தர் கொடுக்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளும். புயலுக்கும் வெள்ளத்துக்கும் கர்த்தர் விலக்கி காத்து நல்ல தேவையான தேசத்துக்கு தேவையான மழையை கர்த்தர் கொடுக்கும்படியாக, குளங்கள் ஏரிகள் எல்லாம் நிரம்பும்படியாக, நீர்பிடிப்பு நிலங்கள் நீர்பிடிப்பு பகுதிகள் நிரம்பும்படியாக, எந்த குடித்தண்ணீர் தேவையோ எல்லாவற்றால் விவசாயத்துக்கு தேவையோ எல்லா குறைவில்லாதபடி கர்த்தர் தரும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள். வெள்ளச்சேதத்துக்கு கர்த்தர் விலக்கி காக்க வேண்டும், புயலுக்கு விலக்கி காக்க வேண்டும். பெய்யுற மழையெல்லாம் கடல்ல போய் கலக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெள்ளக்காடாய் மாறி தண்ணி எல்லாம் கடல்ல போய் கலக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீர்ப்படி தேக்கங்கள்ல தண்ணீர் நிரம்பணும், ஹலலூயா. புழல் ஏறி நிரம்பணும், செம்பரம்பாக்கு ஏறி நிரம்பணும், ஹலலூயா. செங்குன்ற ஏறி நிரம்பணும், தமிழகத்தில் உள்ள ஏரிகள் எல்லாம் நிரம்பணும். அரசியல் தலைவர்களுக்கு, அரசு நடத்துகளுக்கு கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை தரணும். ஒரு குடும்பத்திலேயும் மழையினால சேதம் வரக்கூடாது, மழையை தொடர்ந்து வருகிற தொற்று நோய்கள் வியாதிகள் பரவக்கூடாது. ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், குடிசை வாழ் மக்களை காத்துக்கொள்ள வேண்டும், ஏழை மக்களை காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். நம்முடைய சபை, நம்முடைய வளாகத்தை கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். நன்றி ஆண்டவரே. வேலி அடைத்து காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையும் பாதுகாப்புமா இருந்து தப்புவிக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அப்பா, நீ அப்படி செய்ய போற கிருபைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கடவுள் செய்ய போற கிருபைக்காக நம்ம எல்லார கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். தொழில் முனைவோர் அதை சார்ந்திருக்கிற குடும்பத்தார் நெல்லுங்க, மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க, உட்கார்ந்து இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பின் இயேசுவே, தொழில் முனைவோர் எம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதை சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல ஞானத்தை தாரும், ஆலோசனையை தாரும். உள்ளந்திரியங்களில் நீர் அவர்களுக்கு ஒரு உணர்வை தார் ஆண்டவரே. வலதுபுறமாக இடம் பெற்று திரும்புவது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி பிரயோஜனமானவர்களை அவர்களுக்கு போதித்தள்ள ஆண்டவர். கையின் பிரயாசங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதா ஆண்டவரே. நல்ல
கஸ்டமர்ஸ் கிளையண்டேஜ் வாடிக்கையாளர்களை கட்டளையிடும் இவர்களும் அவர்களுக்கு திருப்தியாய் அந்தவரை காரியங்களை செய்து முடிக்க உம்மால் உள்ள திருப்தி அவர்களுக்கு உண்டாக உதவி செய்யுங்க. அன்பி நேசுவே, ஏற்ற வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான பண உதவி, பொருள் உதவி, ஆள் உதவி கிடைக்க பண்ணுங்க ஆண்டவர். அப்போ அவர்களும் உமக்கு முன்பாக உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற உதவி செய். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீய சக்தியின் கிரியைகளுக்கும் விலக்கி காக்க சபை ஆசீர்வை. ஆண்டவரே, இங்கே இம்மையிலே மாத்திரமல்ல, இம்மையில் உம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறோம் நாங்கள், மறுமையில நித்திய நித்தியமாய் உம்முடைய வீட்டிலே நாங்கள் வாசம் பண்ணுவோம் என்று அறிந்திருக்கோம். ஆசீர்வை கிருபைக்குள்ளே வைத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென்.